தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனகாணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. விக்ரம் படத்துல கடைசி 3 நிமிஷத்துல நம்ம ரோலெக்ஸ் அதாவது சூர்யா அவர்களை பார்த்து எல்லாருமே வந்து மிரண்டு போயிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டெரிஃபிக்கான லுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு மிரண்டு போனோம், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்பேற்பட்ட ஒரு டெரிஃபிக்கான லுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அவர்கள் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லி அவங்க வந்து டேக் பண்ணி அவங்க கூட எடுத்துக்கிற ஒரு சூப்பரான ஃபோட்டோவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோலெக்ஸோட அந்த டெரிஃபிக்கான லுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரீனா டெக்ஸேரா இவங்க தான் வந்து இருக்காங்க. சிரீனா டெக்ஸேரா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பல படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ல வந்து பீசா, செக்க சம்மந்த வானம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இவங்க நிறைய பாலிவுட் படத்துல தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ரொம்பவே ஃபேமஸான படங்களான 3 இடியட்ஸ் ஆகட்டும், தூம் ஆகட்டும், இந்த மாதிரியான படங்களும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெலுங்குல நம்ம ராவா லாரன்ஸ் மாஸ்டர் அவங்களுடைய டைரக்ஷன்ல டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகார்ஜுன அவர்கள் வந்து நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த படத்துக்கும் இவங்க தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து இருந்தாங்க. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காரணம், அதாவது நம்ம ரோலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரீன்ல பார்த்து மிரண்டு போயிருப்போம் இல்லையா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க தான். ரோலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான லுக்கா, ஒரு டெரிஃபிக்கான கேரக்டரா காமிச்சது இவங்க தான். சோ இப்போ இந்த நேரத்துல சூர்யா அவர்கள் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. அதே வகையில பல பேருமே வந்து சிரீனா டெக்ஸரா அவர்களை வந்து தேங்க்யூ இந்த மாதிரி சூர்யானா வந்து காமிச்சிருக்கீங்க, செம பயங்கரமா டெரிஃபிக்கா வந்து காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்களுடைய அன்பான ஃபேன்ஸும் அவங்களுக்கு வந்து மறக்காம பக்கத்தில் ஷோ பத்தி கூப்பிடணும்னு பேசிட்டு என்ன ஒரு ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு அங்கதான் பொண்ணுங்களை போட்டு